அதாவது ஒரு படம் முடியிற போது அதாவது முடிச்சுட்டாரு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டாரு டப்பிங் அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு நிலை வந்தது திடம்னு எப்படி இருந்தாருன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் சூழ்நிலை காரணமாக ஓடிடிக்கு கொடுக்க வேண்டிய நிலை அப்புறம் ஓடிடிலேருந்து திருப்பி ஜி வந்து ஓடிடியிலேருந்து வாங்கி தேட்டருக்கு ரிலீஸுக்கு ஏற்பாடுகள் இருக்கு கண்டிப்பாக தேட்டரில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் சங்கர் சாரோடைய டைரக்டர் சங்கருடைய பெண் நடிக்க வந்தது அது ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து மற்றவங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இல்லை அடுத்தது வந்து நம்மளுடைய அட்லி வந்து ஷாருக்கான வச்சு படம் ஆரம்பிச்சிருக்கிறாரு முக்கியமான பெரிய விஷயமா நல்ல விஷயமா வணக்கம் 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 நான் மனோபாலா நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் வந்து சேரும் இன்னைக்கு என்ன பேசலாம் கூடிய விரைவில் கூடிய விரைவில் இல்லை இந்த வாரத்துக்குள்ள லாபம் படம் விஜய் சேதுபிதியின் லாபம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது என்ன பெரிய இதில் வந்து என்னத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா முக்கியமாக ஜனாவை பற்றி தான் சொல்லணும் எனக்கு வந்து ஜனா ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலாக இந்த கதையை வந்து முதல்ல அவர் வந்து எங்களுடைய டைரக்டர்ஸ் யூனியனில் பொருளாளராக இருந்த போதே என்ன இந்த கதையை சொன்னார் அப்போ நான் சதுரங்க வேட்டையெல்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் ரொம் உங்கள்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுப்பீங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னார் ரெண்டு கதை சொன்னார் ரெண்டாவது கதை ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டு ரெண்டு நான் சொன்ன ஜனா ரெண்டு ஹீரோலாம் இங்கே சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஜன்னா சேர்ப்பாங்களா முடியுது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து இந்த சோலோ எதான்னு சொன்னீங்கன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக இந்த கதையை வந்து என்னட சொல்லிட்டு இருந்தார் அதாவது ஜனாவை பொறுத்த வரைக்கும் அவர் சமூக பார்வைங்கிறது ரொம்ப நிறையா இருக்கிற ஒரு மனுஷன் அது வந்து தன்னுடைய எழுத்துலையும் வரணும் அப்படின்னு நினைப்பார் உண்மையிலே பார்ப்பேன்னா ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் அதாவது எழுத்தில் மட்டும் இல்லை செயல்படுத்துறதுலேயும் அப்படி அவர் வந்து கூட வந்து ஒரு பெரிய கும்பலாக கூட்டிகிட்டு தெரியுது இதெல்லாம் இருக்க மாட்டாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவருடைய அசோசியேட் இருக்காரு அவர் தான் கூடவே இருப்பார் அவரை கணுகினா தான் நம்ம ஜனாவ்ட்ட பேச முடியும் அந்த அளவுக்கு ஆனால் இழப்புன்னு பார்த்திங்கன்னா ஜனா இறந்தது வந்து அவங்களுக்கு தான் பெரிய இடியாக வந்து இருங்கது அதாவது ஒரு படம் முடிகிற போது அதாவது முடிச்சிட்டாரு ஷூட்டிங்கெலாம் முடிச்சிட்டாரு டப்பிங் அப்படின்னு ஃப ஃபைனல் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு போது இந்த மாதிரி ஒரு நிலை வந்தது திடம்னு எப்படி இறந்தானே தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் உசுல் இருக்குங்கிற மாதிரி தான் நான்லாம் நினச்சேன் எப்படியும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மந்திர தந்திரம் பண்ணி எதாவது காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படிலாம் நினச்சேன் ஆனால் முடியல இது வந்து நாட் ஓன்லி ஃபார் இது விஜய் சேதுபதி எங்கள் தோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய லாஸு ஏன்னா இங்கே சமூக அக்கறையோட படம் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி ஏன்னா அவங்கவுங்க வந்து கமர்ஷியலாக என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க இதில் வந்து பொதுநல நோக்கெல்லாம் இங்கேருந்து வரப்போகுது அதனால் அவர் ஒவ்வொரு நிமிஷம் விவசாயிகள் பற்றி பேசுகிறதும் இந்த நடக்கிற பொல்யூஷன் எல்லா துறையிலையும் எவ்வளோ பொல்யூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பேசுறதிலும் ரொம்ப சிறப்பு நம்ம கருப்பழனியப்பன் அமீர் அவர்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் கண்டிப்பாக அவங்களும் அதே தாட்டு இருக்கிறதுனால ஈஸி டு ஒரு ஜெல்லாகிறதுக்கு அவருக்கு ரொம்ப விஷயம் ஆக்சுவலாக அமீர் வந்து டைரக்டர்ஸ் யூனியனில் இருக்கும்போது அப்போ தான் வந்து அந்த கட்டடம்லாம் கட்டுறதுக்கு எழுபறதுக்கான முழு முத முயற்சி எடுத்து அது கட்டினார் கண்டிப்பாக அவர் நினைவா அந்த கட்டடம் இருக்குது அது அஃப்கோர்ஸ் வந்து செல்லுமணியோட சேர்த்து வச்சுருந்த பணமும் அதில் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து தனக்கு ஒரு டைரக்டர்ஸ் யூனியனுங்கிற ஒரு கட்டடத்தை உருவாக்க வேண்டும் என்று முனைப்போட இருந்தது ஜனா அவர்கள் முக்கியமான காரணமாக அவரை சொல்லலாம் அவரும் ஹரி அவர்கள் டைரக்டர் ஹரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கட்டடத்தை இடத்த வாங்கி அந்த கட்டடத்தை ஒரு பிளான் பண்ணி கட்டி ஈவன் வந்து அதுலேருந்து வருமானம் வரக்கூடிய அளவுக்குலாம் கொஞ்சம் பண்ணி விட்டாங்க கண்டிப்பாக அதெல்லாம் பாராட்ட வேண்டிய அம்சம் இப்போ இந்த லாபம் லாபம் வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஒரு மாற்று சினிமாவாக விஜய் சேதுபதிக்கு அமையும் ஏன்னா அதனால தான் அவர் ப்ரொடக்ஷனே வந்து இந்த கதையை வந்து தான் தான் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இதில் நிறைய பேர் நடி சாய் தன்சிகா நடிச்சிருக்கு நம்ம கலை நடிச்சிருக்காப்பில் நிறைய பேர் இருக்கா மான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய வந்து படத்தை எடுத்துட்டு முடிச்சுட்டு அதோட வெற்றியை பார்க்காம அவருக்கு போனது தான் எங்கே எல்லாருக்கும் எங்கே எல்லாருக்குன்னா முக்கியமாக அந்த படக்குழுவை சார்ந்த முக்கியமாக முக்கியமாக விஜய் சேதுபதிக்கு பெரிய இழப்பு தான் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அந்த வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டார் கண்ணீரோடு பகிர்ந்துக்கிட்டார் கண்டிப்பாக அவரால் நினச்சி பார்க்க முடியாது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அப்படின்னு ஒரு நடிகன் சொல்கிறான்னா உண்மையிலே அந்த ஃபீலிங் வந்து விஜிக்கு கண்டிப்பாக இருக்குது அதுவே பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் சத்தியமாக இந்த படம் வந்து தேட்டரிக்கில் ரிலீஸு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எண்ணத்தில் அவர் எடுத்திருந்தாலும் சூழ்நிலை காரணமாக ஓடிடிக்கு கொடுக்க வேண்டிய நிலை அப்புறம் ஓடிடிலேருந்து திருப்பி விஜி வந்து அந்த படத்தை வாங்கி ஓடிடியில் ஓடிடியிலேருந்து வாங்கி தேட்டருக்கு ரிலீஸுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக தேட்டரில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் ஜனாவின் ஆன்மா கூடவே அந்த வெற்றிக்கு துணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் ஜனா நீங்கள் இங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இருக்கீங்கிற நம்பிக்கையோடு இருக்கிற பல கோடி பேரில் நானும் வருவேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸு நம்ம சங்கர் சாரோடைய டைரக்டர் சங்கருடைய பெண் நடிக்க வந்தது அது ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து மற்றவங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இல்லை அதித்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குங்கிறது எனக்கு சங்கர் சார் சொல்லியிருக்காரு எப்படி இல்லாமல் போகும் கலையை நேசிக்கிற ஒரு குடும்பத்துலேருந்து கலையை ரசிக்கிற ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பெண் நடிக்க வருது ஒரு பெரிய வியப்புக்குரிய செய்தி இல்லை எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேருக்கு அது வியப்பாக இருக்கலாம் எனக்கு வியப்பாக இல்லை உண்மையிலேயே வந்து அண்ணா ஸ்ரீ ஸோ நாலெஜபிள் நல்லா படித்த பொண்ணு அவங்க ஆரம்பத்துலேருந்தே இது நடிப்பு துறையில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது நிறைவேறுக்கு நிறைவேறிருக்கு அதுவும் கார்த்திக் ஜோடியாக டி என்ட்மெண்ட்டு வந்து நம்ம சூர்யா ஜோதிகா அவங்க தயாரிக்கிற படத்தில் நடிக்க வர்றது ரொம்ப பெரிய ஓப்பனிங் அவங்களுக்கு கிடைக்கும் இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு பார்த்தா அப்படி சுற்றி வளைச்சு விசாரித்து விசாரித்து பார்த்தா ஜோதிகாவுக்கு இந்த செய்தி போக இந்த மாதிரி ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு ஆடிஷன் மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட்லாம் சின்ன ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து பார்த்து அதுவும் முத்தையா படம் வந்து வில்லேஜ் ஓரியன்ட் படம் மதுரை மாவட்டத்து மக்களுடைய படமாக தான் வில்லு முத்தையா எடுப்பார் முத்தையாவோட படத்தில் இப்படி வந்து அதித்தி நடிக்கிறது இன்னும் மண் சார்ந்த ஒரு கதையில் நடிக்கிறது ரொம்ப அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஓப்பனிங்கை கிடைக்குங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்த்துக்கள் அதித்தி அதாவது உன்னை வந்து இந்த சினிமா துறையில் விட்ட உங்கள் ஃபாதர் மதர் எல்லாருக்கும் அந்த உன்னுடைய பிரதர் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது வந்து நம்மளுடைய அட்லி வந்து ஷாருக்கானை வச்சு படம் ஆரம்பிச்சிருக்கிறாரு முக்கியமான பெரிய விஷயமா நல்ல விஷயம் நயந்தாராதுல ஹீரோயின்னு நினைக்கிறாங்க பிரமாதம் பாருங்க தப்போ எப்போதுமே இந்த ஒரு மனநிலை நாங்கள்லாம் டைரக்ட் பண்ண போது கூட ராதிகா இதிகா எல்லாரையுமே கூப்பிட்டு போயிடுவோம் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ் கூட இருக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும் அது வேற லாங்குவேஜ் வேறு இடம் அப்படிங்கிற ஒரு இந்த உணர்ச்சிலாம் இருக்காது வேற்றுமை உணர்ச்சிலாம் இல்லாமல் நம்மளுக்கு ஜாலியாக டைரக்ட் பண்ணலாம் இங்கே எப்படி இருக்குமோ அவங்க திரைக்கு முன்னாலே அவங்க வேறு ஏதோ லாங்குவேஜில் பேசுகிறாங்க அவ்வளோ தானே அது அந்த மாதிரி ஒரு தைரியம் வரும் டைரக்ஷன் பண்ணும்போது அது கண்டிப்பாக அட்லிக்கு நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தோம் அப்புறம் முக்கியமாக யோகி பாபு யோகி பாபு ஹிந்திக்கு போயிட்டாரு உண்மையிலே பெருமை தான் ஆக்சுவலாக வந்து நகைச்சுவை நடிகர்களில் யோகி பாபு தான் இப்போது நம்பர் ஒன்னில் இருக்கார் அதே மாதிரி யோகி பாபு வந்து ஹிந்தி படம் லெவலுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பர்சனலாக பாபு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பாபுவோட இன் ஹிந்தி ஃபிலிம்ஸு அது வந்து தமிழில் தான் நடிக்கிறாரா அதில் என்ன பேசுகிறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது பட் இருந்தாலும் ஷாருக்கானோட வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் வந்து நடிக்கிறது நயன்தாரா யோகி யோகிபாபு முக்கியமாக நம்மளுடைய ஹீரோ ஷாருக் கான் அவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லிப்போம் கண்டிப்பாக அட்லி இதில் வந்து என்னென்னா எப்போதுமே அவங்களுக்கு ஹிந்திக்காரங்களுக்கு அந்த சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாத அளவுக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்களும் அதாவது தென்னிந்திய டைரக்டருங்கிற மாதிரி இல்லாமல் டைரக்டர் அவர் ஒவ்வொரு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் டைரக்டருங்கிற சொல்ல நிலைநிறுத்தணும்னு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்